अतिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्ठार्थसिद्धये पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामदेव அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கான பலன்கள் தான். இது பொது பலன்கள். இது உங்கள் சுய ஜாதகங்களில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். எப்படி? உங்கள் சுய ஜாதகத்தில் ஒருவேளை மேஷராசியில் எந்த கிரகம் இருந்ததோ அந்த கிரகத்திற்கு உட்படக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். அதை உங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இந்த சேனலை முதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கோம். அதுக்கு நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம்னு சொல்லலாம். குரு பெயர்ச்சி 2023 குரு மங்களகாரகன் சுபகாரகன் ஏப்ரல் 22 தேதி காத்தால 4:24 இப்போ இருக்கக்கூடிய மீன ராசியிலிருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து மேஷராசின்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 1 வீட்டிற்கு பெயர்ச்சி அடைக்கப்படுறார். ஸோ காலபுருஷனுக்கு 1 வீடுன்னு சொன்னால் மேஷராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த ஒரு குரு பகவானால் உங்களுக்கு என்னென்னலாம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு ஒரு ராசிக்குமான பலன்களை, குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சி எந்த விதமான நற்பலன்களை கொடுக்க போகிறது, எந்த விதமான தீமையான பலன்களை கொடுக்க போகிறதுன்னு பார்க்கலாம். ஏப்ரல் 22 தேதி 2023 காலை 4:24 குரு மீனராசிலிருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சடைய போகிறார். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் நடக்கப்படுது? மேஷத்திற்கு ஒரு நல்ல கிரகம் சுபகரம் வருதுன்னா அதில் முதன்மையான நல்ல பலன்கள் வாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நபர்கள் தான். தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க தான். ஒருவேளை தனுசு ராசியில் அது லக்னத்திலேயே குரு இருந்ததுன்னா பம்பர் ஜாக் பாட் உங்களுக்கு. இல்லை மேஷத்தில் குரு நீங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் குரு இருந்தாலும் சரி, அருமையான நற்பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லணும். இப்போ தனுசு ராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா 5 இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல குரு ராகுடைய சஞ்சாரம் ஏற்படப்படுது. அக்டோபர் மாதத்துக்குள்ளே ரொம்ப முக்கியமாக குழந்தை பாக்யம் வரன் வேண்டி இருக்கிறவங்க, IUI ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க, IVF ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க, மெடிசினல் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும். பூர்வீக சொத்துக்களுக்காக எதிர்பார்த்துட்டிங்கன்னா அக்டோபர் மாதத்துக்குள்ளே தயவுசெய்து பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டாம், அது பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும், அதுக்கப்புறம் சால்வ் ஆகும், அதுக்கப்புறம் பூர்வீக சொத்து வந்து சேரும். கலை உலகம் சார்ந்த நண்பர்கள் தனுசில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, கலை உலகம் சார்ந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, விபரீதத்தை சந்தித்து அதுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ஒரு சில பேருக்கு அரசியல்வாதிகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகளுக்கு உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அக்கறையாக இருக்கணும்னு சொல்லலாம். ஆனால் லைஃப்பில் குழந்தை வரன் வேண்டி இருக்கேன் எனக்கு நடக்குமான்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நினைக்கிறத விட நினைக்காத விஷயங்கள் நிறையா நடக்கும், எதிர்பார்க்காம நடக்கும்னு சொல்லுவோம்ல. இதில் என்னென்னா பாக்யஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுறது, லாபஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுறது, இந்த பார்வை பலம் வந்து உங்களுக்கு கோடான கோடி நன்மைகள் நடக்கும். சுபகாரியங்களுக்கான தடைகள் நிவர்த்தியாகும், வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வீங்க, உடல்நிலைகள் பாதிப்பு சரியாக போகும், வீட்டில் இருக்கிறவங்களுடைய உடல்நிலை பாதிப்பு சரியாக போகும், புதுசாக எதாவது கற்றுக்க ஆரம்பிப்பீங்க, அந்த கற்றுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு அனுகூலமாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். கணவன் மனைக்குள்ள பாண்டிங் இல்லைன்னா இப்போ சரியாக போயிடும். மெயினாக அக்டோபருக்குள்ளே காதல் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அக்டோபருக்குள்ளே பெண் குழந்தை அதுக்கப்புறம் ஆண் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எடுத்த காரியங்களில் வெற்றி மெயினாக பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேர் ஆன்மீக சேவை பண்ண போகிறீங்க. ஆன்மீகவாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலமும் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். அக்டோபர் வரைக்கும் நிறைய பெரிய மனுஷங்களை பார்ப்பீங்க, அவங்க மூலியமாக அவங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். மெயினாக நெஞ்சு சளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லங்ஸில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதை கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி
குழந்தைகளோட உடல்நிலைகள் அக்டோபர் வரைக்கும் கவனமாக இருக்கணும். மற்றபடி மிகப்பெரிய ஏற்றம் மிகப்பெரிய அனுகூலம் மட்டுமே உங்களுக்கு நடக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் குரு பகவான் உங்களுக்கு பெரிய நம்பிக்கையை தான் கொடுப்பார். கையில் பெரிய காசு பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் லாபஸ்தானத்தை கனெக்ட் பண்ணுறதுனால டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். பொருளாதார மேன்மை ஏற்படும், பணம் காசெல்லாம் சேரும், பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் சேரும். ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். மெயினாக தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். விநாயகர் வழிபாடு பண்ணுறது மிக மிக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது முடிந்தால் ஒரு முறை தான தர்மங்கள் பண்ணுறது. தான தர்மங்களில் என்ன தானம் பண்ணும், பசு நெய் தானம் பண்ணும். பசுமாடுக்கான சின்ன ஒரு விக்கிரகம் வாங்கிக்கிங்க. பசுமாடு ஆளில் அந்த கிருஷ்ணனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த விக்கிரகத்தை வந்து மடத்தில், அதாவது ராகவேந்திர சுவாமியுடைய மடத்தில் இருந்தாலும் சரி, காஞ்சி மகாபெரியவருடைய மடமாக இருந்தாலும் சரி, ராமானுஜருடைய மடமாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது அங்கே போய் தானம் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். அது வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். செஸ்ட் சம்மந்தப்பட்ட பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அக்டோபர் மாதம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சமயான ஏற்றம் சமயான அனுகூலம் நினைச்சத காரியங்கள் எல்லாமே நடக்கும். தனுசு ராசி நண்பர்கள், அது வரைக்கும் இந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நல்லதுன்னே சொல்லலாம். சந்தோஷமாக இருப்பீங்க, ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடுத்து. இப்போ தான் நீங்கள் அதை ஆரம்பிக்கணும். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே ஸ்ரீ வியாசராஜர் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி உங்களுக்கு அனுகிரக பிரசாதம் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி, பவன் த்ரோண குண்வந்தோ ததாஸ்திரன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.